ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருந்துச்சு, அது வந்து நம்ம ஸ்லைமில் சால்ட் ஆட் பண்ணால் அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி வந்து இதை ட்ரை பண்ணலான்னு ஒரு வீடியோவே போட்டுட்டேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்காக க்ளூ ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கலரு, பேக்கிங் சோடா, கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே ஆட் பண்ணுற மாதிரி போரெக்ஸ். நான் வந்து போரெக்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா என்னோடய போரெக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான போரெக்ஸ். நான் வந்து நிறையா பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நான் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ அதே நல்லாவே சூப்பராகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மிக்ஸ் பண்ண எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்லைம் வந்துச்சு, ஏன்னா அந்த போரெக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம வந்து ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆயிரும், அதாவது ரொம்ப ஹார்டாயிரும், பால் மாதிரி ஆயிரும், அதை வச்சு விளையாடவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்லைம் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிங்க் கலர் கிறிஸ்டல் ஸ்லைம் தான். ஸோ இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், சரியா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்லைமை எடுத்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டேன், அப்புறம் அது கூட கொஞ்சமாக சால்ட் எடுத்து அது மேலே கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மிக்ஸ் பண்ண என்னாச்சு அப்படின்னா அதில் உள்ள வாட்டர் கான்டாக்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சு, அதாவது தண்ணி அப்படியே வெளியே வந்துருச்சு. நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணோம், அதுவும் இல்லாமல் இந்த ஸ்லைமில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்லைம் வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சு, அது வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் நம்ம சால்ட் எங்கெல்லாம் ஆட் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் ஒயிட் ஒயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப கட்டி கட்டியாக ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாருமே இதில் ட்ரை பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்லைம் தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி கட்டி ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த ஸ்லைம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பாக்கெட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.